டெங்கு மனிதர்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு காய்ச்சலா இருக்கு. ஒருவித வைரஸால ஏற்படக்கூடிய காய்ச்சலை ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரப்புற வேலையை செய்து கொசு. எல்லா கொசுவும் அப்படி பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏடிஸ் என்ற வகையை சேர்ந்த கொசுக்கள் தான் இந்த நாசகரமான வேலையெல்லாம் பாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ரெண்டு வில்லன்களை அறிமுகப்படுத்தணும். ஒன்னு ஏடிஸ் ஏஜிப்டி, ரெண்டாவது ஏடிஸ் அல்போபிக்டஸ். இது ரெண்டு கிட்ட இருந்து நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும். இந்த ரெண்டு வகை கொசுக்கள் சாக்கடையில இருக்காது, கூவத்துல இதை பார்க்க முடியாது. தேங்கி நிக்கிற மழை தண்ணி, வீட்டில் நம்ம ட்ரம்லையோ டப்லையோ தேக்கி வச்சிருக்கிற தண்ணி, இதில் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மொட்டை மாடியில் எங்கேயாவது ஒரு மூலையில் தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அங்கேயும் இது இருக்கும். இப்படி நல்ல தண்ணி எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்படியே தண்ணி எதுலையாவது பிடிச்சு வச்சுருந்தா கூட மூடி வைக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு வில்லன்களை, முதலாவதாக சொன்ன ஏடிஸ் ஏஜிப்டி கொசுக்கள் இருக்கு இல்லையா, அது வீட்டுக்குள்ளே தான் நம்மளே சுற்றி சுற்றி வருமா. அதுவும் நைட்டில் வராதான், பகல் நேரத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொசுக்கள் மனுஷனோட உடம்புல அதிகமாக ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் அதிகமாக கடிக்குமா, அதாவது முழங்கால் முழங்கை பகுதியில் தான் அதிகமாக கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஓ பாசிட்டிவ் ரத்தம் உள்ளவங்க தான் இந்த ஏடிஸ் கொசுக்கள் கிட்ட அதிகமாக கடி வாங்குவாங்களாம். எதனால அவங்கள மட்டும் அதிகமாக கடிக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக இன்னும் சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்த்த வில்லன் இருக்கு இல்லையா, அதுவும் டெங்கு வைரஸை பரப்பும். ஆனால் அது வீட்டுக்குள்ளே வராது, வீட்டை சுற்றி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இதே வேலைக்கு தான் செய்யுமா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண் கொசுக்கள் மட்டும்தாங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குது, ஆண் கொசுக்கள்லாம் அது பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரு 100 கொசு இருக்குன்னா அதில் 6 கொசு வந்து ஏடிஸ் வகை, அதாவது டெங்கு வைரஸை பரப்புகிற கொசுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த கொசுக்கள் உணவுக்காக நம்மளோட ரத்தத்தை குடிக்கிறதா நாம் நினைக்கிறோம். ஆனால் அதோட இனவிருத்திக்காக தான் வந்து நம்மளோட ரத்தத்தை சாப்பிடுதான். பொதுவாக கொசுக்கள் வந்து பூக்கள் கிட்டேருந்து இனிப்பை எடுத்துக்கும், அதுதான் அதோட உணவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். கொஞ்சம் தண்ணி எங்கேயாவது தேங்கி இருந்தாலே நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட ரத்தம் மூலமாக அது அந்த தண்ணியில் முட்டையிடுமா, அதுக்கிட்ட எவ்வளவு ரத்தம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டையிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் மட்டும்தான் ஒரு வருஷம் வரைக்கும் கூட தங்களோட முட்டைகளை பாதுகாத்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மழை பெய்யும் போது முட்டையிலேருந்து அடுத்த நிலையை அடையுமா, அதாவது லார்வா. லார்வானா என்ன சொல்றது, புழு நிலையா மாறுமா, அதுல இருந்து பியூப்பா, அதுக்கப்புறமா 12 நாளுக்குள்ள கொசுவா வளர்ந்து நம்மளை கடிக்கிறதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொசுக்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் உள்ள இந்த காலகட்டத்துல இனவருத்தி செய்ய ஏதுவா இருக்கிறதுனால இந்த சமயங்களை நம்மளை அதிகமா கடிக்குது, டெங்குவையும் பரப்புது அப்படின்னு சொல்றாங்க. மனுஷ உடம்புல இருந்து வெளிப்படுற வியர்வை வாடை, சுவாசிக்கும் போது வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு, உடல் வெப்பம், இதை வச்சுதான் நாம இருக்கிற இடத்த சீக்கிரமா கொசு வந்தடைஞ்சிருமா. கொசுவை விரட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துறோமோ, அதாவது லிக்விட் வகைராக்கள், இது எதுக்குமே ஆரம்ப காலத்தில் கொசுக்கள் வராதான். ஆனால் போக போக அந்த கெமிக்கலை பழகிக்கிற தாங்கி கொள்ற சக்தி கொசுக்கள் கிட்ட வந்துட்டதுனால இப்போ அதையும் தாண்டி நம்மளை கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதனால கொசு விஷயத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கூடுமானவரை நாமளும் கொசுக்கள் கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட, ஒரு கொசு விஷயத்தில் இவ்வளோ தகவல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்டோம்னா, இது என்னங்க பிரமாதம், இதை தாண்டி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் கொசுக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளை மேலும் ஆச்சரியப்படுத்துறாரு இந்த தகவல்களை நம்ம கிட்ட சொன்ன பூச்சியியல் வல்லுநர் பால்ராஜ்.